லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அமெரிக்கன் பிரசிடெண்டான உட்ரோ வில்சன். இது இவருடைய திட்டம்தான். இதுக்கப்புறம் உலகத்தில் தேவையில்லாமல் போர்கள் நடக்கக்கூடாது, ஒரு நாடு இன்னொரு நாடு தேவையில்லாமல் கைப்பற்றக்கூடாது, மக்கள் எல்லாரும் அமைதியாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் நிறைய அமைப்புகள் இருந்தது, அசம்பிளி, கவுன்சில், கோர்ட் அந்த மாதிரி. இதில் மெம்பராக இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வீட்டோ பவர் உண்டு. எல்லா நாடுகளும் சேர்ந்தால் தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். இதில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சங்கம் அதை அமைதியான முறையில் தீர்த்து வைக்கும். இதுதான் இந்த சங்கத்துடைய நோக்கம். ஃபின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு தீவு சம்பந்தமான பிரச்சனையை இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வெற்றிகரமாக தீர்த்து வச்சுது. அதே மாதிரி போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு எல்லை பிரச்சனையை இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தீர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி கிரீஸ் நாடு பல்கேரியா மேலே படையெடுத்து போகும்போது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிறாங்க அவங்கக்கிட்ட. இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைவ் மார்க்கில் வருது. அது மட்டும் இல்லாமல் அடிமை முறை அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்லேவரி அதை முற்றிலுமாக ஒழிக்கிறாங்க இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அப்புறம் லெப்ரசி அப்படின்னு சொல்கிற இந்த மலேரியா, தொழுநோய் இதெல்லாம் பெருமளவில் தடுக்கிறாங்க. ஒப்பியம் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை உலகம் முழுக்க இவங்க தடை பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான வருக்கு அப்புறம் சர்வாதிகாரிகளாக மாறின முசோலினி அண்ட் ஹிட்லர் இவங்க லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியேறுறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வின் பண்ண இந்த அலைடு நேஷன்ஸ் அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் செயல்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றதுக்கு தனி மிலிட்ரி எதுவும் கிடையாது, அதனால் அதுக்கு யாரும் கட்டுப்படலை. இது ஒரு முக்கியமான டூ மார்க் குவஷன். கிவ் எனி டூ ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அடுத்து ஜப்பான் செஞ்ச ஒரு போரை கண்டிச்சதுனால ஜப்பானும் லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாடாக லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியேறதுனால செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதும் இந்த அமைப்பு ஒரு தோல்வியில் போய் முடியுது. 1946 முறைப்படி இது கலைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தான் யுஎன்ஓ அப்படின்னு சொல்கிற ஐநா சபைக்கு முன்னோடியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.